ஒரு படம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரணும். அது விஷுவலா இருக்கலாம், டைலாக், ஸ்டன்ட், கலர்ஸ், ஆக்டிங், இப்படி எது வேணா இருக்கலாம். அப்படி புதுசா இருக்கும்பொழுது அந்த படத்து கூட ஈஸியா கனெக்ட் ஆகிடுவோம். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, விஷுவல் பெர்ஃபார்மன்ஸ், காஸ்டியூம், மேக்கப், ப்ரொடக்ஷன் டிசைன், ஸ்டன்ட், இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இப்படி இந்த மூவில ஒர்க் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தரமா பண்ணிருப்பானுங்க. நிறைய பேர் எஜ் ஆஃப் தி சீட் மூவி அப்படிலாம் சொல்லுவானுங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும் போது அதுதான் ஃபீல் பண்ணேன். நம்மளோட ஹார்ட் பீட் படப்பட நடிச்சுட்டே இருக்கும். என்னன்னு யோசிச்சா அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சவுண்ட் டிசைன் கூட சிங்க் பண்ணிருப்பானுங்க. எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. படத்தோட ஓபனிங் சீன்ல ஒருத்தனை காட்டுறாங்க, அவனோட பேர் மேக்ஸ். வாய்ஸ் ஓவர்ல சில விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உலகம் எப்படி அழிஞ்சு போச்சு, அதுல இருந்து சில பேர் பொழைச்சிருப்பாங்க. எப்படி அழிஞ்சு போச்சுன்னா ஒவ்வொரு நாட்டிலயும் க்ரூட் ஆயில் ரொம்ப கம்மி ஆகிட்டே இருக்கும். சோ அதற்காக ஒவ்வொரு நாடும் மற்ற நாட்டுக்கு மேல போர் கொடுக்கும். சோ அந்த போர்ல நியூக்ளியர் பாம்ப் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த உலகமே ஒரு வேஸ்ட் லேண்டா தான் மாறி இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது இவனை பல பேர் பிடிக்க வராங்க. இவனும் இவனோட கார் எடுத்துட்டு கிளம்புறான். தப்பிக்கலான்னு பாக்குறான், ஆனா முடியல, மாட்டிக்கிறான். இவனுங்களுக்கு முக்கியமான தேவையா அந்த கார் தான். ஏன்னா அவன் வச்சிட்டு இருந்தது V8 இன்ஜினா இருக்கும். அதுக்காக அவனை விட்டுட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க எது கிடைச்சாலும் ஒரு ரிசோர்ஸா தான் பாப்பானுங்க. மேக்ஸ கூட்டிட்டு வந்து அவனோட முடியெல்லாம் வெட்டி பச்சை குத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஒரு ஓ நெகட்டிவ் பிளட் குரூப், சோ யூனிவர்சல் டோனர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவனோட சிம்பிளை மேக்ஸுக்கு குத்த வரப்போ அங்கிருந்து தப்பிக்க நினைக்கிறான். அங்கிருந்து ஓடிட்டு இருக்கான். இவனுக்கு அப்பப்போ சில பேர் ஞாபகத்துல வந்துட்டே இருப்பாங்க. இவங்க யாருன்னா ஹெல்ப் பண்ண முடியாம சில பேர் இறந்துருப்பாங்க. இவனுக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். சோ அப்பப்போ அதையே நினைச்சிட்டு இருப்பான். அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவனை புடிச்சு போட்டு ஒரு சங்கிலியில கனெக்ட் ஆயிருக்கும். அதை கட் பண்ணலாம் ட்ரை பண்றான், கன் வர்க் ஆகாது. அந்த வாரிக் அண்ட் ஃபியூரிசா டீம் கொஞ்சம் தூரத்துல தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் தூக்கிட்டு அங்க போறான். அந்த வர்க் ஆகாத கன்னை வச்சு அவங்களை மிரட்டுறான். ஃபர்ஸ்ட் தனியே குடிக்கிறான், அதுக்கப்புறம் சங்கிலியை கட் பண்ண சொல்றான். அந்த கேப்ல ஃபியூரிசா மேக்ஸ் கூட சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில கன் மேக்ஸ் கிட்ட வருது. இந்த சண்டையில இம்மாட்டஜனுடைய ஒரு வைஃப் கால்ல சுட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூரிசா மேக்ஸ் உடைய கண்ட்ரோல்ல வந்துடுறாங்க. நக்ஸையும் அடிச்சுட்டு அந்த வாரிக்கை எடுத்துட்டு கிளம்புறான் மேக்ஸ். மேக்ஸ்க்கு யார பத்தியும் கவலை இல்ல. அவ அங்கிருந்து தப்பிச்சா போதும் தான் நினைப்பான். இம்மாட்டன் ஜோவுடைய
கேங் கொஞ்ச தூரத்துல வந்துட்டு இருப்பாங்க. உடனே ஃபியூரிஸா யாரெல்லாம் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஓடுகுன்னு சொல்றா. மேக்ஸ் போயிட்டே இருக்கும்போது வண்டி கொஞ்ச தூரத்துல போய் ஸ்டாப் ஆகுது. ஃபியூரிஸா அந்த வண்டிக்கு சின்ன ஹேண்ட்லாக் பாஸ்வேர்ட் செட் பண்ணிருப்பாங்க, அவனால மட்டும்தான் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபியூரிஸா மேக்ஸ்ட நீ ஆல்ரெடி அவனோட ஒய்ஃப் கால்ல சுட்டிட்டு இருக்க, நம்ம இங்கிருந்து தப்பிக்கலனா எல்லாரையும் சாக அடிச்சிருவான், சோ இப்ப நம்ம கிளம்பி ஆகணும்னு சொல்றான். மேக்ஸும் யோசிச்சு ஓகேன்னு சொல்றான். எல்லாரும் கிளம்புறாங்க. மேக்ஸ் அவனோட சேஃப்டிக்காக அங்க இருக்கிற கன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். நெக்ஸ் ஓடி வந்து வாருக்கு பின்னாடி ஏறிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஃபியூல் கனெக்ஷனை கட் பண்ணிடுறான். மேக்ஸ் நான் போய் வண்டி சரி பண்றேன்னு சொல்றான். அந்த கேப்ல நக்ஸ் எல்லாரையும் அட்டாக் பண்றான். அந்த பொண்ணுங்க எல்லாம் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இம்மார்டன் ஜோ உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான், அவன் கடவுள்லாம் இல்ல, அவனால சொர்க்கத்துக்குலாம் கூட்டிட்டு போக முடியாதுன்னு அவனை தள்ளி விடுறா. வண்டி ஒரு ஏரியாக்குள்ள போகுது. ஆக்சுவலா அது ஃபியூரிஸாவோட பிளான் தான். அங்க சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபியூல் தேவை. ஃபியூரிஸாவுக்கு பின்னாடி வரவங்கள தடுக்கணும். அங்க ஒரு பாலம் இருக்கும், அதை வாரி கிளம்பினதுக்கு அப்புறம் உடச்சு விடணும். அதான் அந்த டீல். ஆக்சுவலா அந்த இடத்துக்கு தனியா வருவான்னு சொல்லியிருப்பா, பட் உள்ள ஆள் இருக்கத கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஏரியா ஆட்கள் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. வாருக்கு அங்கிருந்து தப்பிக்குது. இம்மார்டன் ஜோ டீம் அதுல மாட்டிக்குது. நெக்ஸ்ட் இம்மார்டன் ஜோ கிட்ட நான் அவங்களை எல்லாரையும் பார்த்தேன், நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இம்மார்டன் ஜோ அவனை மட்டும் வண்டியில் ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்புறான். சில பேர் பைக்லயும் அவனை பிடிக்க போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நான் உள்ள போய் எல்லாரையும் கொல்றேன், உங்களுக்கு என்ன வேணும்னு செய்வேன்னு சொல்றான். என்னோட ப்ராப்பர்ட்டி மட்டும் பத்திரமா கொடுத்துட்டு நான் அவனை சொர்க்கத்தை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த குரோம் பெயிண்ட் அடிச்சு அனுப்புறான். நெக்ஸ்ட் வாரிக்குள்ள போறான், பட் அவனால முடியல, கீழே விழுந்துறான். உடனே இவனுங்களோட ஆட்கள் அட்டாக் பண்றானுங்க. அப்போ மேக்ஸோட கையும் ஸ்டேரிங்கும் லாக் ஆகுது. சோ அதை கட் பண்ணலாம்னு அந்த பிரெக்னன்ட் லேடி வெளியே வரா, கட் பண்ணியும் விடுறா. அவ அகைன் வாரிக்குள்ள வரப்போ கால் அடிபட்டதுனால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறா. இம்மார்டன் ஜோ மேல ஏத்திட்டு கூடாதுன்னு வண்டியை திருப்புறான். ஆனாலும் அவ வண்டிக்குள்ள மாட்டிக்கிறா. எல்லாரும் வண்டி நிறுத்த சொல்றாங்க, ஆனா மேக்ஸ் வண்டி ஸ்டாப் பண்ணாம போயிட்டே இருப்பான். அவ இறந்துட்டா, அவ மேல வீல் ஏறினதை நான் பார்த்தேன்னு சொல்றான். அந்த பொண்ணுங்க எல்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. இம்மார்டன் ஜோ அவனுடைய வைஃபை புடிச்சிட்டு அவனும் கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப வாரிக்கு ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் இம்மார்டன் ஜோ பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஃபியூரிஸா நமக்காக தான் அவ உயிரே விட்டுருக்கா, நம்ம கண்டிப்பா கிரீன் பேஸ் போயே ஆகணும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கமா அந்த பொண்ணு இறந்துட்டானே எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு பின்னாடி இருக்கா, அங்க நக்ஸும் அழுதுட்டு இருக்கான். ஏன்னா இவ்வளவு நாள் இம்மார்டன் ஜோ கடவுள், அவன் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கா நம்பிட்டு இருந்திருப்பான். இவங்க எல்லாரும் அந்த கிரீன் பேஸ நோக்கி போயிட்டு இருப்பாங்க. போற வழியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். இவங்களோட வண்டி ஒரு சகதிக்குள்ள மாட்டிக்கும். அதே சமயம் இம்மார்டன் ஜோ டீம் ஒரு பக்கம் துரத்திட்டே இருப்பாங்க. இவங்க கூட பீப்புள் ஈட்டர்ஸ் ஒரு கேங், பசர்ஸ் ஒரு கேங், புல்லட் ட்ரீட் பண்ற ஒரு கேங், இப்படி எல்லாருமே துரத்திட்டு இருப்பாங்க. இவங்களோட ஒரே நோக்கம் அந்த வாரிக்க பிடிக்கும், அதுல இருக்கிறவங்கள சாகடிக்கும். அப்படி அவங்க பிடிக்க போயிட்டு இருக்கும் போது அந்த இறந்து போன பொண்ணோட வயிற்றுல இருந்து அந்த குழந்தைய இம்மார்டன் ஜோ எடுக்க சொல்றான். அந்த குழந்தைய எடுக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு பெர்ஃபெக்ட் குழந்தையா இருக்கு, பட் இறந்துருக்கு. இதனால இன்னும் காண்டாகுறாங்க. அகைன் வாரிக்கு ஒரு இடத்துல மாட்டிக்குது. மேக்ஸ் உடனே நீங்க வண்டி எடுத்துட்டு இருங்க, நாங்க போறேன், நான் திரும்பி வரலாம் கூட, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். ஒரு பக்கம் வண்டி எடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மேக்ஸ் போன இடத்துல இருந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் வெடிக்குது. ஃபியூரிஸா கேங் அந்த இடத்தையே பாத்துட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் அங்கிருந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அங்கிருந்த வெப்பன்ஸ் அண்ட் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வரான். ஒரு வழியா அந்த கிரீன் பேஸ் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஃபியூரிஸா அங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, இங்க யாராச்சும் இருக்கீங்களான்னு. சில பேர் அங்க வராங்க, அவங்க எல்லாரும் ஃபியூரிஸாவோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க. ஃபியூரிஸா எங்களை கிரீன் பேஸ்க்கு கூட்டிட்டு போங்க, நாங்க அதுக்காக தான் அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கோம்னு சொல்றா. எனது கிரீன் பேஸா, அந்த இடம் பாலைவனமாகி பல வருஷம் ஆச்சு. எப்போ இம்மார்டன் ஜோ தண்ணி செடி கொடி எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல எடுத்தானோ அப்பவே இந்த இடம் எல்லாம் போச்சு. இம்மார்டன் ஜோ இருக்கிற இடம் தான் கிரீன் பேஸ், அங்கதான் தண்ணி பெட்ரோல் இப்படி எல்லாமே அங்கதான் இருக்கு. ஃபியூரிஸா தனியா போய் ரொம்ப கத்தி அழ ஆரம்பிக்கிறா. ஃபியூரிஸா மேக்ஸ்ட நம்ம இங்கேயே இருந்தோம்னா அவன்கிட்ட மாட்டிப்போம், சோ இங்கிருந்து கிரீன் பேஸ் வேற எங்கேயாவது இருக்கான்னு தேடி போவோம் சொல்றா. ஒரு பக்கம் ஃபியூரிஸா கேங் சில பைக்ல அதை தேடி போறாங்க. மேக்ஸ் தனியா கிளம்புறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது மேக்ஸுக்கு அகைன் ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவனால ஹெல்ப் பண்ண முடியாம சில பேர் இறந்துருப்பாங்க. அதே மாதிரி இம்மார்டன் ஜோ உடைய ஒய்ஃப் ஆல்ல இவன் தான் சுட்டிருப்பான், அதனாலதான் அவன் ஸ்லிப் ஆகி இறந்திருப்பான், அந்த குழந்தையும் இறந்திருக்கும். உடனே பைக்க திருப்பி ஃபியூரிஸா டீம் ஸ்டாப் பண்றான். புது பிளான சொல்றான், என்ன இருக்குன்னே தெரியாத இந்த வழியில போறதுக்கு நம்ம திரும்பி அதே வழியில போலாம், இம்மார்டன் ஜோவை சாவ வச்சுட்டு நாம சிட்டடலுக்கு போகலாம், ஏன்னா இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சு அதுதான் கிரீன் பேஸ், எல்லா வசதியும் அங்கதான் இருக்கு, நீ அந்த இடத்தை மேனேஜ் பண்ணும் போது எல்லாரும் நல்லா பாத்துப்ப, மக்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றான். எல்லாரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு அங்கிருந்து சிடடல நோக்கி வாரிக எடுத்துட்டு போறாங்க. இம்மார்டன் ஜோ டீம் இவங்க போறத பாத்துறாங்க. இவங்களை எப்படியாவது புடிச்சிடணும்னு அவங்களை சேஸ் பண்றாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு சேசிங். ஃபியூரிஸான் இம்மார்டன் ஜோ ரெண்டு டீமுக்கும் அகைன் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் இறக்குறாங்க. நம்ம வில்லன் வாரிக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஃபியூரிஸா நெக்ஸ்ட் வண்டி ஓட்ட சொல்லிட்டு அவனை போட்டு தலை கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டையில ஃபியூரிஸாக்கு பயங்கரமா அடிபடுது. அதையும் அவங்க பொறுத்துட்டு வில்லனை ஒரு வழியா போட்டு தள்ளிடுறாங்க. நக்ஸ் எல்லாரையும் முன்னாடி போயிட்டு இருக்க வண்டியில போக சொல்றான். இத்தனை நாள் எவனும் கடவுளும் நினைச்சு உயிரை விட ரெடியா இருந்தேன், இப்ப நீங்க நல்லா இருக்கணும், சிட்டடல்ல காப்பாத்தணும்னு அவன் வண்டியை கவுத்து பின்னாடி வரவங்களை பிளாக் பண்ணி காப்பாத்துறான். மேக்ஸ் இம்மார்டன் ஜோ உடைய டெட் பாடிய கீழே போடுறான். இவன் கடவுள்லாம் இல்ல, இவனும் சாதாரண மனுஷன் தான்னு எல்லாரும்
எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். ஃபியூரிஸா வெளியே வர மக்கள் எல்லாரும் அவளை பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த லிப்ட்ல மேல போறாங்க. அவங்க மட்டும் இல்லாம அந்த மக்களும் ஏத்திட்டு போறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல யாரும் தலைவனே இல்ல, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டுன்னு தண்ணி ஓபன் பண்ணி விடுறாங்க. ஃபியூரிஸா அண்ட் மேக்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஐ கான்வர்சேஷன் இருக்கும். ப்ராப்பரா ஒரு குட் பை இருக்காது, அந்த சைலண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெண்டு பேரும் பேசிக்காம அக்னாலஜ்மெண்ட் பண்ணது, இது கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செமையா இருந்துச்சு. மேக்ஸ்க்கு எப்பவும் போல தனியா இருக்கு தான் பிடிக்கும். சோ அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்புறான். அப்படியே இந்த படம் முடியுது.